Hi friends, இப்போ நான் பார்க்க போறோம்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். என்ன டாபிக் கேட்டிங்கனா, பொதுவாவே வந்து நம்ம வாங்குற சம்பளத்தை விட மற்றவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க இது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கும். இப்போ அந்த வகையில வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரதமர் மோடியில இருந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரைக்கும் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, பிரதமர், ஜனாதிபதி, அப்புறம் ஸ்டேட் கவர்னர்ஸ், அப்புறம் ஸ்டேட் சிஎம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர், உச்சநீதிமன்ற நீதிபதி, இவங்கெல்லாம் எவ்வளோ சேலரி வாங்குறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே ஸ்டேட் சிஎம் ஆகட்டும், ஸ்டேட் கவர்னர் ஆகட்டும், அப்புறம் பிரதமர், ஜனாதிபதி, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள், பொதுவாகவே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலரி மட்டும் இல்லாமல் நிறைய சலுகையும் இருக்கும். நம்ம இந்தியாவிலே அதிகமாக சம்பளம் வாங்குவது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜனாதிபதி தான். இவருக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 5 லட்ச ரூபா கிடைக்கும். இது வந்து வெறும் பேசிக் சேலரி மட்டும் தான். இது தவிர மற்ற சலுகையும் பல சலுகையும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்தா இவருக்கு வந்து இன்னும் அதிகமாக சேலரி கிடைக்கும். இதே துணை ஜனாதிபதி சம்பளம் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா. இப்போ ரீசெண்டாக நம்ம பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் வந்து சேலரி விஷயமா ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருந்தார். அவர் வாங்குகிற சம்பளம் 5 லட்ச ரூபா, அதில் பாதி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கட்டுறாராம். கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் கட்டுறத அவர் வந்து வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருந்தார். அதுக்கப்புறம் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் ஆளுநர்களுக்கு, அதாவது கவர்னர்களுக்கு வந்து எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னா 3 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. மாதம் மாதம் 3 லட்ச ரூபாய் கவர்னர் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பிரதமர் சம்பளம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, அதாவது மோடியின் சம்பளம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2,80,000 ரூபாய். இது வந்து கவர்னர் சம்பளம் கம்பேர் பண்ணும்போது பிரதமர் சம்பளம் கம்மின்னு சொல்லலாம். கவர்னர் சம்பளம் பார்த்தீங்கன்னா 3 லட்சம், ஆனால் பிரதமர் சம்பளம் பார்த்தீங்கன்னா 2,80,000 தான். இருந்தாலும் பிரதமர் பதவியில் இருப்பவர்களுக்கு வந்து நிறைய சலுகையும் இருக்கு. அவங்க எல்லாம் பதவி காலம் முடிந்தாலும் வாழ்நாள் முழுவதும் வாடகை இல்லாத தங்குமிடம் இருக்கு. அதுக்கப்புறம் பிரதமருக்கான சலுகை என்னன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள், அப்புறம் 14 அலுவலக பணியாளர்கள் உண்டு. இதற்கான செலவினையும் அரசே ஏற்றுக்கொள்ளும். அதுக்கப்புறம் அடிஷனலா பார்த்தீங்கன்னா 6 எக்ஸிக்யூட்டிவ் விமான டிக்கெட்டுகள், ஃபிளைட் டிக்கெட்டு, மாசம் மாசம் 6 ஃபிளைட் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் முதல் 5 ஆண்டில் பார்த்தீங்கன்னா இலவச ரயில் டிக்கெட்டுகள், இது மாதிரி பல சலுகைகள் பார்த்தீங்கன்னா பிரதமர் பதவி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளுக்கு வந்து மாதம் 2,80,000 ரூபாய். இதே உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தாங்கன்னா 2,50,000 ரூபாய். தலைமை தேர்தல் ஆணையருக்கு வந்து 2,50,000 ரூபாய். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னருக்கு 2,50,000 ரூபாய். இவங்களுக்குலாம் சம்பளம் மட்டும் இல்லாமல் மருத்துவ அலவன்ஸு, தங்குமிடம், போக்குவரத்து செலவு, இது மாதிரி தனித்தனியாக பார்த்தீங்கன்னா அலவன்ஸும் உண்டு. அதுக்கப்புறம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சம்பளம் பார்த்தீங்கன்னா 2,20,000 ரூபாய். அதிகபட்சமாக எந்த ஸ்டேட் சிஎம் வந்து அதிகமாக சேலரி வாங்குறாங்கன்னா யூபி முதல்வருக்கு தான். உத்தரப்பிரதேச முதலமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா 3,65,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா 3,40,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. ஆந்திர முதலமைச்சருக்கு வந்து 3,35,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. ஸ்டேட் சிஎம்மில் வந்து மிக கம்மியான சம்பளம் யார் வாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா தெலுங்கானா, பெங்கால், அப்புறம் நாகாலாந்து, இந்த சிஎம்க்குலாம் பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபாய் தான் சம்பளமாக கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நான் பார்த்துலாம் பார்த்தீங்கன்னா வெறும் பேசிக் சேலரி மட்டும்தான். இது மட்டும் இல்லாமல் பல சலுகையும் அவங்களுக்கு இருக்குது. சலுகை மட்டுமே பார்த்தீங்கன்னா சேலரியோட அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு சலுகை அதிகமாக இருக்குது. அவங்க இருக்கிற இடம், சாப்பாடு, டிராவலிங்கு, இது மாதிரி ஏகப்பட்ட சேலரி இருக்குது. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியை வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு சலுகை கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து இவ்வளோ சேலரி அதிகமாக இருக்கிறதுனால தான் நாட்டோட விலைவாசி அதிகமானா கூட கவலை கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு ஏகப்பட்ட சலுகையும் இருக்குது, சேலரியும் பார்த்தா அதிகம். ஸோ மக்கள் படுற கஷ்டம் சுத்தமாக தெரியவே தெரியாது. இவங்களுக்கும் சேலரி கம்மி பண்ணாங்கன்னா நாட்டோடைய விலைவாசி எவ்வளோ இருக்குது, அப்புறம் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இது மாதிரி ப்ராப்ளம்லாம் உணர முடியும். சம்பளம் இவங்க அதிகமாக கொடுத்ததுனால என்ன தான் விலைவாசி அதிகமானா கூட எந்த ஒரு கவலையும் கிடையாது. இந்த சேலரி விஷயமா நான் கொடுத்த தகவல் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு நான் கொடுத்த தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.